தமிழ்நாடு ஈபேப்பர் .com வழங்கும் உங்கள் ஊரின் சிறப்பு பகுதியில் இன்று கோவை நம்மோடு பகிர்ந்தவர் கவிஞர் சங்கரி முத்தரசு. குழுகுழு கோவை, கோணியம்மன் குடியிருக்கும் கோவை, இறைவனை கொடையாக கொடுத்த ஊர் கோவைங்க. பருவநிலை என்பது அன்னை மடியில் இருப்பது போல் இயற்கை நம்மை தாளாட்டி கொண்டே இருக்குமுங்க. கோவை மக்களின் மரியாதையான கொங்கு தமிழ் இங்க சேர்த்து பேசும் ஒவ்வொரு சொல்லும் தேன் கலந்த சொல்லுங்க. கொங்கு என்றும் கோவை என்றும் செல்லமாக அழைக்கப்படுகிற கோயம்புத்தூர் பாரம்பரியமிக்க பண்பாட்டின் மரபு சார்ந்த வளம் நிறைந்த பகுதிங்க. நீர்நிலைகள் நிறைந்த பகுதி, அதிக குளங்கள் இருக்கும் இடம், சுவையான நீர் என்றாலே சிறுவாணி நீர்தான் என்றால் மிக இல்லைங்க. தண்ணீர் பஞ்சம் பாத்திராத ஊருங்க. தொழில் நகரம் என்றாலும் கோவைதானுங்க. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று பெயர் பெற்று பெருமையுடன் விளங்குகிறதுங்க. பஞ்சாலை நூலாலை என்றாலும் கோவைதானுங்க. கோவிலுக்கும் குறையில்லைங்க. மருதமலை முருகனும் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலும் கோவையை காவல் காக்கும் கோணியம்மன், தண்டுமாரியம்மன், காரமடை, வெள்ளியங்கிரி மலை என்று கோவில்களை அடுக்கிக் கொண்டே போலாமுங்க. தேர் திருவிழாவும் சிறப்பு தானுங்க. கோடை வெயிலிலும் குளிரூட்டும் கோவைங்க. ஏழை மக்களுக்கும் ஏசி போட்ட ஊருங்க. இயற்கையாகவே இறைவன் கொடுத்ததுங்க. கல்வியிலும் சளைத்தவர் இல்லைங்க. மாணவ மாணவியர்கள் தேர்ந்தெடுப்பது கோவையதானுங்க. மருத்துவமும் மற்ற துறையும் சிறந்து விளங்குதுங்க. தமிழை வளர்ப்பதிலும் முதன்மையாக தமிழ் மன்றங்கள் செயல்படுகிறதுங்க. பாவிஜை, தாமரை போன்ற சிறந்த கவிஞர்களை உருவாக்கி கொடுத்திருக்குதுங்க. கலைகளும் கலைஞர்களும் ஏராளமுங்க. திரைத்துறையினருக்கு ஏற்ற ஊர் கோவைதானுங்க. பெண்களுக்கான ஆடைகளுக்கும் குறைவில்லைங்க. சேலையிலும் கோவை காட்டன் ஃபேமஸுங்க. இந்த ஊரில் வாழ்வதும் வந்து வசிப்பதும் எங்கள் வரமுங்க. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் ஜெசியா டேவிட். நாளை மற்றும் ஒரு ஊரின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஈபேப்பர் .com நாளிதழை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.